வெல்கம் டு அவர் சேனல். கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வுனால நிகழ்காலத்தில் உங்களால் அதிகம் கவனம் செலுத்த முடியலையா அப்படின்னு சொன்ன இந்த கதை உங்களுக்கானது. சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுடைய இளமை காலம் பல கவலைகளை தந்தது. ரொம்ப அதிகமான வறுமை, தனிமை, அவமானங்கள், துரோகங்கள் இப்படின்னு எல்லாத்திலும் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்திருந்தாலும் அந்த நினைவுகளும் அந்த இழப்புகளும் அவனை ரொம்பவே வாட்டி வதச்சிது. இதனால் எந்த வேலையிலையும் முழு கவனத்தையும் செலுத்த முடியலை. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரியில் அவன் தூக்கம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது கடவுள்கிட்ட ரொம்பவே கோபிச்சுக்கிட்டான். கடவுளே, நீ மட்டும் முன்னாடி ஒரு நாள் வா, உன்னை நான் அப்போ வச்சிருக்கேன் அப்படின்னு கோபத்தில் கத்துனான். என்ன ஒரு ஆச்சரியம், உடனடியாகவே கடவுள் அவன் முன்னாடி காட்சி கொடுத்துட்டாரு. சொல்லுப்பா, என்ன வேணும், நீ நினச்சா இப்போ கூட உன் வாழ்க்கையை மாற்ற நான் தயாராக இருக்கேன், சொல்லு அப்படின்னு கேட்டார். இந்த பாலிபன் சிந்திச்சுட்டு, சரி மாற்றுங்க பார்ப்போம் அப்படின்னு விரக்தியோடு சொன்னான். இப்போ கடவுள் சொன்னாரு, நிச்சயமா மாத்திரை மகனே, ஆனால் ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்ல இந்த பாலிபனுக்கு சலிப்பா போச்சு. அதானே பார்த்த, நீராவது சுலபமா எதையாவது தரதாவது, சரி சொல்லுங்க உங்க நிபந்தனை தான் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த சலிப்போடு பதில் சொன்னான். கடவுள் ஒரு பொன்னகையோடவே அவனை அவன் வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு போனார். அங்கே இருந்த அந்த மாட்டு வண்டியை காட்டி, அந்த வண்டியை 10 நிமிஷத்துக்குள்ளே உன்னுடைய தெருமுனைக்கு ஓட்டிட்டு போகணும், உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டார். அந்த வாலிபன் வேக வேகமாக வண்டியில் மாடுகளை பூட்டினான். அதில் உட்காந்து அதை ஓட்டவும் ஆரம்பித்தான். மாடுகள் ஒரு 4 அடி எடுத்து வைக்கிற சமயத்தில் கடவுள் சொடுக்கு போட்டார். வண்டி மொத்தமும் பின்னாடி அப்படியே திரும்பிருச்சு. வாலிபன் கடவுளை பார்த்து முறைச்சான். வண்டியை மறுபடியும் முன்னாடி திருப்பிட்டு ஓட்ட தொடங்கினான். மறுபடியும் கடவுள் சொடுக்கு போட்டார். வண்டி முன்னாடி இருந்து பின்னாடி மறுபடியும் திரும்பிருச்சு. இப்போ இந்த வாலிபவனுக்கு கோபம் வந்துருச்சு. கடவுளை பார்த்து கத்த ஆரம்பித்தான். இது என்ன, இது எந்த விதத்தில் நியாயம், வண்டியை பின்னாடி பின்னாடி திருப்பி விட்டுட்டு தெருமுனவர போக சொல்கிறீங்க அப்படின்னு கோபத்தோடு கேட்டான். கடவுள் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு பதில் சொன்னார், மகனே, உன்னுடைய நிகழ்காலத்தில் முழு கவனத்தோட முழு மனதோடு உழைக்காமல் உன்னோட மனசை கடந்த காலத்து கவலைகளையும் இழப்புகளையும் நோக்கி இழுத்து விட்டுட்டு எதிர்காலத்தை மட்டும் சிறப்பாக்கிடலான்னு நீ நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயமோ அந்த விதத்தில் தான் இதுவும் நியாயம் அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க, அடிக்கடி திருப்பி விடுற வண்டி எப்படி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராதோ அதே மாதிரி தான் கடந்த காலத்து இழப்புகளையும் கடந்த காலத்து கவலைகளையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற ஒரு நபரால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதுக்குன்னு கடந்த காலத்தில் நடந்த எதையுமே ஞாபகம் வச்சிக்க கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அப்படி ஞாபகம் வச்சிக்கிறதா இருந்தால் கடந்த காலத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்களை, கடந்த காலத்தில் உங்களுக்கு உதவி செய்த நல்ல மனிதர்களை, கடந்த காலத்தில் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்த பல சம்பவங்களை மட்டும் அடிக்கடி அசைப்போடுங்க. ஐயையோ இப்படி ஆகாமல் இருந்திருக்கலாமே, ஐயையோ அப்படி ஆயிருக்குமே, அது இப்படி ஆயிடுச்சே, இது இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைகளையும் கசப்புகளையும் மட்டும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. எண்டில் ஒரு குட்டி நோட்ஸோடு முடிக்கிறேன். எத்தனையோ நன்மைகளை கையில் வைத்து கொண்டு எதிர்காலம் காத்திருக்க நீ எதற்காக கடந்த காலத்தின் நிழலையே பார்த்து கொண்டிருக்கிறாய்? கடந்து வா, நிகழ்காலத்தில் உழைத்து உனது வருங்காலத்தை பிரகாசமாக்கு. பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.